Hi friends, welcome to College Dose Tamil. In the video, round 3 முடிச்சிட்டப்புறம் வந்து வேகன்சி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்காக. ஸோ அந்த சீட் மேட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலேஜ் தோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்இஏ அதே போல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணாமே போதும், வாட்ஸ்அப் போகும். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சிஇஜி எம்ஐடி ஏசிடி கேம்பஸில் வந்து சீட் இருக்காது, ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து சீட் ஃபில் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு சீட் இல்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ட்ரிபிள் இக்கு சீட் இருக்குது. பிசிக்கு 12 சீட்டு, பிசிஎம்க்கு 4 சீட்டு, எம்பிசிக்கு இல்லை. அதே போல் எஸ்சிஏவுக்கு 3 சீட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருக்கு வந்து சீட் இருக்குது. அதே போல் வந்து ஐடிக்கு இல்லை, பட் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து சீட் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சீட் இருக்குது. ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ மாணவர்களுக்கு சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு சீட் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமுக்கு சீட் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டயர் 4 டயர் 5 காலேஜஸில் வந்து சீட் வந்து சிஎஸ்சிக்குமே கிடைக்கும். பட் நீங்கள் டயர் 4 டயர் 5 ப்ரைவேட் காலேஜஸில் போய் நிறைய ஃபீஸ் கட்டி நீங்கள் படிக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து சீட் இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் இருக்குது, இனிமே வந்து அழகப்பச்செட்டியார் காலேஜில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே உங்களுக்கு வந்து சீட் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயே சீட் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபீஸ் ரொம்ப அது கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், பட் இருந்தாலுமே கொஞ்சம் தரமானதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபீஸ் கட்டி நீங்கள் டயர் 4 டயர் 5 படிக்கிறதுக்கு பதிலாக காலேஜஸில் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காலேஜஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலி முகமது சாலித் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் வந்து இசிக்கு வந்து சீட் இருக்குது, ட்ரிபிள்இக்கு சீட் இருக்குது, ஐடியிலுமே வந்து பிசி மாணவர்களுக்கு சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜுமே சீட் இருக்குது, பயோடெக்னாலஜிக்கு இருக்குது, இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பிசிஎம்க்கு இருக்குது, ட்ரிபிள்இக்கு இருக்குது, ஐடிக்கு இருக்குது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனில் வந்து சீட் இருக்குது. ஸோ எஸ்சிஏ சீட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி காலேஜஸில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸில் இருக்க சீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து எஸ்சிஏ இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சீட் இருக்குது. வேல்டெக் மல்டிடெக்லேயுமே சீட் வந்து இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி மாணவர்களுக்கு தான் சீட் இருக்குது. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ இதுலேயுமே வந்து எஸ்சி எஸ்சிஏ மாணவர்களுக்கு தான் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒவ்வொரு சீட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த காலேஜில் வந்து சீட் இருக்குது. எஸ்சிஏ மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து 2 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 1 சீட் இருக்குது, ட்ரிபிள்இக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் 1 சீட் இருக்குது, இசியில் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட்டும், ட்ரிபிள்இயில் வந்து சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூ பிரின்ஸ் பவன் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்க்கு வந்து 1 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 3 சீட் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து சீட் இருக்குது. டயர் 3 டயர் 4 காலேஜஸ் நீங்கள் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே வந்து இங்கே 8 சீட் இருக்குது, ஓசிலே வந்து 8 சீட் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 3லேயுமே அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத காலேஜஸ் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய சீட் வந்திருக்கும். ஓசிலே இவ்வளோ சீட் இருக்குன்னா, பட் நீங்கள் அந்த காலேஜ்க்கு வந்து மாணவர்கள் நிறைய பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜில் நீங்கள் போய் படித்தாலுமே ரொம்ப ஆவரேஜான காலேஜ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணாலும் சரி, ஓசியில் சீட் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்ல காலேஜ்னே சொல்லலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓசியில் வந்து 14 சீட் இருக்குது, எந்த காலேஜ் செண்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதே போல் தான் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சீட் எதுவுமே வந்து போகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓசிலே வந்து இவ்வளோ சீட் இருக்குன்னா அப்போ வந்து பாருங்கள், நீங்கள் அதனால தான் சொல்கிறது நீங்கள் என்ன காலேஜ் உங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் வேணும்ட்டு நீங்கள் போயிட்டு டயர் 4 டயர் 5 காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஓசிலே இவ்வளோ சீட் இருக்குன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டிங்க போகணும்னு அவசியம் இல்லை, கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வச்சா கூட கிடச்சிடும். பட் இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. டயர் 4 டயர் 5 காலேஜஸில் சிஎஸ்சி கிடச்சாலுமே நீங்கள் எடுக்காதீங்க, மற்ற காலேஜஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த காலேஜ்க்கு வந்து நீங்கள் அதிகமாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும். இதே தரந்து அங்கேயுமே இருக்கும், பட் இதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் இந்த மாதிரி காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின்னு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு காலேஜுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே படிக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம், சென்னையா கோயம்புத்தூரா இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கணுமா. ஸோ அந்த காலேஜ் லிஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நோட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் தான் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.